வாசிப்பு அனுபவம்ன்றது டிஜிட்டலை நோக்கி ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பே நகர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் வேகம் எடுத்திருக்குன்னு நான் பார்க்குறேன். சமீபத்தில் வந்து கார்த்தியோட படம் சர்தார், அதுக்கு வந்து சிவகுமார் வந்து கூப்பிட்டுருந்தார், அவரோட நண்பர்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஷோ போட்டிருந்தார். அந்த ஷோவில் வந்து ஒரு செலிபிரிட்டி ஷோ மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய பேர் பார்த்தோம். அது பார்த்துட்டு வந்து அந்த படத்தில் உள்ள ப்ளஸ் எல்லாம் எழுதிட்டு மைனஸையும் எழுதினேன். மைனஸை எழுதிட்டு அதோட காப்பி லிங்க் நான் இவருக்கேன், இவரோட எனக்கு நேரடியான பழக்கம் உண்டு சிவகுமாரோட. சிவகுமாருக்கு நான் அதை அனுப்பிச்சேன். அவர் அதை படித்து பார்த்துட்டு, நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற விமர்சனம் மிகச்சிறந்த சரியான விமர்சனம், இதையெல்லாம் நானும் உணர்ந்தேன் அப்படின்றார். இது மெச்சூரிட்டின்ற. பாலச்சந்தர் வந்து 80 வயசுக்கு அப்புறமும் வந்து கேமரா தூக்கிட்டு பல்ல மேடெல்லாம் ஓடினார். அப்போதான் சொல்லப்போனால் அவருடைய ஒரு 60 வயசுக்கு அப்புறமா தான் விஷுவல் டேஸ்டோட படம் எடுக்க ஆரம்பிச்சார். அதுக்கு முன்னாடி ட்ராமடைஸ் பண்ணியிருப்பார். கமர்ஷியல் ரைட்டர்னு சொல்கிற ஆளுகளுக்கு வந்து விருதும் கிடைக்கிறது இல்லை, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதற்கு முன்பே கொடுக்கப்பட்டது இல்லையே. சுஜாதாவுக்கே மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது இல்லை. நிச்சயமாக அது வருத்தம்னா, அப்படி ஒரு ஜேனருக்கு இப்போ சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் சார், மத்திய அரசாங்கத்தில் பாப்புலர் ஃபில்ம்னு ஒரு கேட்டகரியே இருக்குது. ஜனரஞ்சக படங்களில் சிறந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த மாதிரி இந்த இலக்கிய அமைப்புகள் கொடுக்குற விருதுகள் அமைப்பு இருக்கு இல்லையா, அவங்க சிந்திக்க வேண்டிய நேரம், இது ஒரு ஜேனர், நீங்கள் பிரித்து கொடுங்க. அதாவது வந்து சமூக பார்வை கொண்ட கதைகளில், நகைச்சுவை படைப்புகளில், வெகுஜன ரசனை படைப்புகளில் அப்படின்னு ஜேனர் பிரிங்க. எல்லாத்தையும் எப்படி ஒரே கேட்டகரியில் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு ஓட்டப்பந்தயம்னா வந்து எதுக்கு வந்து அந்த இது பிரிக்கிறாங்க? அந்த ஏஜ் வரைக்கும் இருக்குல்ல, எல்லாத்துக்குமே ஒரு கேட்டகரிஸ் பிரிக்கிறாங்க இல்லையா? இப்போ நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி அள்ளி போட்டு அதில் பெஸ்ட்டுன்னு என்ன புரியலையே எனக்கு. இது வேற வகை, அது வேற வகை, இது வேற வகை, இந்த வகைக்கும் விருதுகள் கொடுக்க வேண்டும்ன்ற ஒரு மெச்சூரிட்டி அமைப்புகளுக்கு வரணுன்றானா? நீ இது இவங்கள சொல்றதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அமைப்புகளுக்கு வரணும். இது இதுவும் ஒரு ஜேனர், இந்த ஜேனரை ஊக்கப்படுத்த வேண்டும். சொல்லப்போனால் இந்த ஜேனர் தான் வந்து மிக அதிகமானவர்களை இது ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ சினிமாக்கு எழுதிருக்கீங்க, வெப்சீரிஸ்க்கு எழுதுறீங்க, சீரியஸ்க்கு எழுதிருக்கீங்க, நாவல்கள் எழுதிருக்கீங்க, நாளுக்கு என்ன வித்தியாசம் பார்க்க? எது ரொம்ப கஷ்டமான விஷயம்? கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை சார், எதுவுமே கஷ்டம் இல்லை. எங்கேயுமே நம்ம அடாப்டபிலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம எப்படி பொருந்திக்கிறோம் அப்படின்றத ஒரு தன்மை தான் இங்கே எல்லா இடத்துலையும் செயல்படுறப்போ. நீங்கள் வந்து ஒரு டிவி சீரியலுக்கு வந்து கதை திரைக்கதை வசனம் வரைக்கும் நான் பண்ணியிருக்கிறேன். இப்போ பண்ணுறது இல்லை, 15 வருஷம் ஆச்சுன்னா அப்படின்னா அது போதும்னு முடிவு பண்ணி இப்போ நான் அது பண்ணுறதில்லை, அது பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சினிமாவுக்கு வந்து வசனம் எழுதுகிறப்போ வசனம் எழுதுனா திரைக்கதைக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறேன். இப்போ முழுக்க என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கிறப்போ அந்த ஒரு ஸ்கிரிப்ட் ஆகட்டும், இல்லை நாவல் ஆகட்டும், தொடர்கதை ஆகட்டும், இதெல்லாம் எழுதுகிறப்போ முழுக்க முழுக்க என் முடிவுகளாக இருக்கு இல்லையா, அது வேற. ஆனால் இப்போ வந்து ஒரு டிவி சீரியலோ இல்லை வந்து ஒரு வெப்சீரீஸோ அல்லது சினிமாவோ அங்கே போகும்பொழுது அங்கே டீம், அந்த டீமில் நம்ம ஒருத்தர், அப்படி அந்த அந்த டீமில் தான் நான் ஒருத்தேன். அது ஃபுட்பால், இது செஸ்ஸு. அந்த ஃபுட்பால் டீமில் விளையாட போகிறப்ப நான் செஸ்ஸு பிளேயர் மனப்பான்மையில் போகிறதுன்றது தவறு. அங்கே டிசைடிங் அத்தாரிட்டி இஸ் த கேப்டன், கேப்டன் ஆஃப் த ஷிப். அந்த தெளிவுடன் அவங்களுக்கு எதிர்பார்க்குற பங்களிப்பை நாம் தர வேண்டும் அப்படின்ற நான் தெளிவோடு தான் அங்கே போகிறேன். அதனால எனக்கு மன இடைஞ்சல் எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் பாக்யராஜ் சாரோட தான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணி உங்களுக்கு அவர் தான் கற்றுக்கிட்டேன். அவர்கிட்ட வந்து சினிமா அசிஸ்டண்ட் ஆக முதல் படம் அனுபவம் எப்படி இருந்துச்சு? பாக்யராஜ் சாரோட எங்கள் அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஏன்னா அவரும் கதை சொல்றதுல அவர் ரொம்ப வியந்துகிட்டே இருந்தேன். அவருடைய படங்கள்லாம் பார்த்து அவருடைய ரசிகனாக இருக்கிற நான் வந்து அவருடைய அருகாமையிலேயே இருக்கிறது, 2 படங்கள் வந்து உதவி இயக்குநராக பணியாற்றுவது, அவருடைய விவாதங்களில் பங்கெடுப்பது அப்படின்றப்ப வந்து அந்த அதர் சைடு இன்சைட் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம ஹோட்டலில் வந்து நம்ம வந்து உட்காந்து ஆர்டர் பண்ணி சுட சுட சாப்பிட்றோம், பட் அந்த கிச்சன் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, ஒரு முட்டைக்கோசும் வாழைப்பூவும் எங்கேருந்து வருது, அது எப்படி கழுவுறாங்க, அதுக்கப்புறம் எப்படி செய்கிறாங்க அப்படின்றதுலேருந்து அந்த ப்ராசஸ்லேருந்து அது இன்னொரு பக்கம். அது அந்த மாதிரி ஒரு 23-24 டிபார்ட்மெண்ட் இருக்குன்ற ஒரு புரிதல், இவ்வளவு கலைஞர்கள் இவ்வளவு திறமையாளர்கள் இணைந்து தான் ஒரு படைப்பு, அது எல்லாரையும் சரியான வகையில் பயன்படுத்துகிற ஒரு ஆளுமை வந்து ஒரு இயக்குநருக்கு தேவை அப்படின்றது.
அவர் மட்டும் நினைச்சாலும் பத்தாது, அவர் எதிர்பார்க்குற அளவுக்கு ஃபைனான்ஸ் பண்ணணும், அங்கே ஒருத்தர் இருக்கார் மாஸ்டர் கண்ட்ரோல், ஒரு தயாரிப்பாளர் அப்படின்ற ஒரு புரிதல். வெளியிலேருந்து நம்ம நிறைய பேசிடுறோம், ஆனால் உள்ளே வந்து அது நிறைய பாட்டில்நெக்ஸ் இருக்குது சினிமா துறையில். இந்த சினிமா தயாரிப்பு அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நான் உள்ளே போய் அப்போ அருகாமையிலேருந்து பார்க்குறப்போ வந்து எனக்கு லேர்னிங், எனக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு லேர்னிங் ப்ராசஸாக இருந்துச்சு. எனக்கு கற்றுக்கொள்தல்னு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சோம். இன்னை வரைக்கும் நான் எதாவது கற்றுக்கிட்டு தான் இருப்பேன். என்னோடய ஒரு கம்ப்யூட்டரில் இப்போ வந்து சாட் ஜிபிடினா என்னன்னு வந்து நான் என்னோடய மகள்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்குவேன். அதனால் வந்து அதில் தவறே இல்லை. வாழ்நாள் முழுக்க ஒருவன் கற்றுக்கிட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு டாக்டரை போல், ஒரு டாக்டர் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா, ஒரு விஞ்ஞானியை போல, ஒரு எழுத்தாளன் வந்து தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இல்லைன்னா இன்னைக்கு உள்ள நடைமுறையே தெரியாமல், இன்னைக்குள்ள வாழ்க்கை முறை தெரியாமல், இன்னைக்குள்ள பேச்சு மொழி தெரியாமல் இயங்கவே முடியாது. ஸோ இந்த அப்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். நான் இப்போ அங்கே நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு வரேன். ஸோ அந்த ஒரு பட தயாரிப்புக்கு பின்னணியில் உள்ள உழைப்பு, நான் முதல்ல பார்த்தது உழைப்பு சார். அவ்வளோ பேர் உழைக்கிறாங்க, அவ்வளோ பேரோட உழைப்புன்றது ரொம்ப, எந்த உழைப்பையும் நம்ம வந்து ஒரு கிரேன் தள்ளுறவங்கலேருந்து, ட்ராலி தள்ளுறவங்கலேருந்து, லைட் பாய்லேருந்து, அந்த வேர்த்து விறுவிறுத்து, அந்த என்ன ஒரு வெப்பம் அடிக்கும் அந்த லைட்ஸ், அதுலேருந்து அந்த உழைப்புன்றது வந்து இவ்வளவு பேரோட வேர்வேல தான். அந்த வெறும் நாத்து நடுறப்ப மட்டும் வேர்வை சிந்துறது இல்லை. இங்கே அந்த படைப்பில் இந்த படைப்பு உருவாக்கம் ஒன்று ஏசி ரூம்லேருந்து உருவாகலை, ஏசி ரூமில் சிந்தனை தான் உருவாகும். அது செயலாகிறப்ப வேர்வை எங்கும் சிந்தப்படுகிறது. வெயிலில் நின்று தான் வந்து ஷூட் பண்ண முடியும். வெயில் காலத்தில் எங்கே போவீங்க? நான் இவ்வளோ சொல்ல போனால் வந்து பவுனு பவுனு தான் ஒரு படம் வந்து மேட்டூர் டேம் பக்கத்தில் வந்து 60 நாள் ஒரே ஷெட்யூலில் முடிக்கணும்னு போகிறோம். எப்போ சித்திரை வெயில் அப்படி அடித்து அந்த வேர்வை அடிக்கும். தண்ணி அப்பப்போ ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஃப்ளோரில் தண்ணி ஊற்றுவாங்க, தண்ணி குடிக்க கொடுப்பாங்க, மோர் கொடுப்பாங்க, ஸ்வெட்டிங் அப்படி இருக்கும், நனைஞ்சிரும் சட்டையெல்லாம் எல்லாருக்கும், கேமராமேன்லேருந்து எல்லாருக்குமே. ஆனால் அப்போ வந்து அந்த ஆர்டிஸ்ட் அந்த வெயிலில் நடிக்கணும், நம்ம வந்து பார்க்கணும், ஆடணும், டான்ஸுக்கு அந்த மியூசிக்கு ஆடணும், பாடணும், செய்யணும், ஃபைட் பண்ணணும். ஸோ நம்ம அதெல்லாம் தெரியாது, அது அவுட் ஃப்ரேம். நமக்கு ஃப்ரேம் மட்டும்தான் மக்கள் பார்க்குறோம். அதன் பின்னாடி இருக்கிற டெடிக்கேஷன், உழைப்பு, டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாமே ஒன்றுமே எனக்கு வந்து ஒரு புதிய கற்றலாக தான் இருந்தது எனக்கு. குறிப்பாக அவருடைய பழகும் தன்மை அப்படின்றது வந்து, அவர் வந்து ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டி. நான் வியக்கிற இன்றும் பழகிட்டு இருக்கிறேன் நல்ல ஒரு நட்போட. இப்போவும் வந்து அவருடைய புதிய படைப்புகளுக்கு கூப்பிடுறாரு, கலந்துக்குவாரு, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்பாரு. ஸோ அவருடைய நட்பெல்லாம் கிடைச்சதுன்றதெல்லாம் அவர் வரம் சார். அதனால வந்து ஒரு தனி பர்சனாலிட்டியாக நான் அவரை இன்று வரை ரசிச்சுட்டு இருக்கிறேன். முன்னே அந்த எழுத்தாளர் நல்ல மரியாதை இருந்துச்சு, இப்போ கலைஞர்லாம் போஸ்ட்லேயே பேர் போட்டாங்க. இப்போ அந்தளவுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்க்கு, டைலாக் ரைட்டர்ஸ்க்கு மரியாதை இருக்கா இப்போ? அது அந்தந்த இயக்குனரை பொறுத்தது சார். எழுதப்பட்ட கதைகள்லேருந்து எப்போ வந்து நாவலை படமாக்குறீங்களோ அப்போவே அந்த எழுத்து துறைக்கு ஒரு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்றது தான் அர்த்தம். ஆஃப் லேட் 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா பலர் வந்து தேடிட்டு இருக்கிறாங்க நல்ல கதைகள், நல்ல நாவல்கள். ஒரு வெற்றிமாறன் பண்ணிட்டு இருக்கிறார், இப்போ மணிரத்னம் பண்ணார்ன்ற மாதிரி ஒரு சிறுகதைகள், இவர் வசந்த் வந்து சிறுகதைகளெல்லாம் தேடி தேடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி வந்து அதெல்லாம் வந்து தேடி போகிறது. நம்ம மகேந்திரன் பண்ணார், எவ்வளவு நாவல்கள் படமாயிருக்கு. அது வந்து ஒவ்வொரு காலகட்டம் மாறும் சார். அதாங்க, இப்போதைய காலகட்டத்திலையும் முழுக்க முழுக்க எல்லாமே நாவல்கிட்ட போக மாட்டாங்கல்ல. வந்து சில இப்போ சில இயக்குனர்கள் வந்து கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே அவங்களே பண்ணுறாங்க இல்லையா. அவங்களே பண்ணுறப்ப வந்து எந்த எழுத்தாளனோட உதவியும் தேவையில்லை. ஆனால் கதை என்கிட்ட இருக்குது, திரைக்கதைக்கு எனக்கு நபர் வேணும், வசனத்துக்கு ஒரு நபர் வேணும் அப்படின்னா அப்போ ஒரு எழுத்தாளன் உள்ள வர்றான் இல்லையா. அந்த எழுத்தாளனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை என்பது அந்த இயக்குனர்களை சார்ந்தது. சில இயக்குனர்கள் வந்து வளரும் எழுத்தாளர்கள் இருக்காங்க இல்லையா, வளரும் எழுத்தாளர்களுடைய அந்த அறிவை மட்டும் பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கான அந்த டைட்டில் கிரெடிட் கொடுக்காமல் அந்த சம்பவங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆன ரைட்டர்ஸுக்கு அது நடக்கிறது இல்லை. அது எல்லா இதுலேயும் உள்ளது தான் சார், எல்லா ஃபீல்டுலேயும் உள்ள எக்ஸ்ப்ளாய்டேஷன் இங்கும் இருக்கு. ஒரு ரைட்டர் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுது? இப்போ பொன்னியின் செல்வனை வந்துட்டு இப்போ கல்கி பார்த்துதானா அவர் எப்படி அதை
நல்லா எடுத்திருப்பாரா இல்ல ரசிச்சிருப்பாரா இல்ல ஏதாவது விமர்சனம் பண்ணிருப்பாரா ஒரு ரைட்டரா? இல்ல, ஹைபோதெட்டிக்கல் க்வெஸ்சன் சார். ஒரு எழுத்தாளனுக்கு வந்து தன்னுடைய ஒவ்வொரு காட்சியுமே வந்து கொண்டாடி தான் அவர் எழுதியிருப்பார். அது வந்து ஒரு மேக்னம் ஓபஸ் மங்கள் அந்த மாதிரி அவரோட படைப்புகள்லேயே அவரே உச்சம் தொட்டு அவரே திருப்பி இன்னொரு முறை அதை செய்ய முடியாதுன்ற அளவுக்கு தனக்குத்தானே சவால் விட்ட ஒரு படைப்பு அது. இன்னைய வரைக்கும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதுவும் இந்த படமான பிறகு வந்து அதோடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு வந்து அவ்வளவு விற்பனை ஆகுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா அந்த பப்ளிஷர்ஸ் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை சார், நாங்கள் மொழிபெயர்த்து வச்சுருந்தோம், சும்மா போட்டோம், பார்த்தா 500,000 நார்த் இந்தியாவிலேருந்து அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆங்கில மொழிபெயர்ப்பு அவ்வளவு வாங்குறாங்க சார்ன்னு சொல்லிட்டு. அதாவது அப்போ பார்த்தீங்கன்னா எப்பயோ அவர் எழுதுனது பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து அதுக்கான மரியாதை எது கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றப்போ அந்த ஒரு ஆல்ரெடி வந்து இது அந்த வந்தியத்தேவன் ஆகட்டும் அருள்மொழிவர்மன் ஆகட்டும் அந்த அந்த கேரக்டர்ஸை வந்து அப்படி ஊன்றி ரெண்டாவது கல்கியில் மறுபடி அதை போட்டுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா. அப்போ அது வந்து வாசகர்களுக்கு எல்லா வாசகர்களுக்குமே அது அறிமுகமாயிடுச்சு. ஜென்ரேஷன் தாண்டியும் அது தாத்தாவுக்கு மட்டும் இல்லை, தாத்தா அப்பா பையன் பேரன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜென்ரேஷனுக்குமே அது கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கல்ல. அப்படின்றதுனால அது ஒரு லைம் லைட்லேயே இருந்துச்சு அந்த படைப்பு. அதனால வந்து அதோடைய அதுக்குன்னு ஒரு விசிறிகள் அந்த வந்தியத்தேவன் பயணப்பட்ட இடத்துக்கெல்லாம் போய் பாக்குறதுக்குன்னு ஒரு ஒரு டூர்லாம் வந்து அந்த அளவுக்கு பாப்புலரான ஒரு படைப்பு ரசிச்சிருப்பாரு. அந்த படைப்பை விமர்சனம் பண்றதுன்றது அப்புறம் சார், அது அப்புறம் அது வந்து யார் கையாண்டாலும் அது விமர்சிக்கப்படும். இதை நீ அவரே கையாண்டா கூட நீங்க எழுதுறப்ப அப்படி எழுதுனீங்க, எடுக்கிறப்ப இப்படி எடுத்துட்டீங்களேன்னு அவரே கூட குற்றம் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வாவ் தமிழால இருக்கு. மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாவ் தமிழாவோட சேர்ந்து உங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க இந்த பொன்னியின் செல்வன் அந்த சேல்ஸ் பத்தி சொன்னீங்களே, அப்ப சொல்லும் போது நீங்க புக் எக்ஸிபிஷன் பத்தி நீங்க ஃபேஸ்புக்ல எழுதியிருந்தீங்க. டோட்டல் விற்பனை 16 கோடி, அது ஒரு நாளைக்கு எவ்வளோ, ஒரு ஸ்டாலுக்கு எவ்வளோ வரும், ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, அதுக்கு என்ன காரணம்? இல்லை, என்கிட்ட சொன்னது தான் சார், அதாவது சிங்கிள் ஸ்டால், 4 ஸ்டால் 2 ஸ்டால் உங்களுக்கு தெரியும். ஆமாம், போயிருப்பீங்க, போகிறப்ப தெரியும். 4 ஸ்டால் 2 பக்கமும் வாசல் உள்ளது அப்படி ஒரு அமைப்பு இருக்குது, 2 ஸ்டால் 1 ஸ்டால் இப்படிலாம் இருக்கு இல்லையா. இந்த சிங்கிள் ஸ்டால் போட்டவர்கள் வந்து நிறையா அவ்வளோ எங்களுக்கு திருப்தியாக இல்லை, அவ்வளோ விற்கலை அப்படின்னு எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க ஒன்று. அடுத்தது வந்து என்னென்னா புத்தக விலை இன்னொன்று இருக்குது. இங்கே போன தடவை 10 கோடி, இந்த தடவை 16 கோடி அப்படின்னா இன்னும் சில பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த டிக்ளரேஷனே எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல, இந்த விற்பனையாளர்களே சொன்னாங்க. ஏன்னா எங்கள்கிட்ட கேட்கவே இல்லையே, நாங்கள் அங்கே ஒன்று போட்டிருக்கிறோம், உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு. ஏதோ மாஸ்டராக ஒரு கம்ப்யூட்டரைஸ்டும் இல்லை அது. அப்போ ஒவ்வொரு பதிப்பாளருக்கும் எவ்வளோ விற்பனை ஆச்சுன்றது அவன் தானே சொல்லணும், அதையெல்லாம் நம்ம கூட்டணும். அப்போ இவங்க எதை வச்சு அந்த கணக்கு வந்தாங்கன்றது தெரியலைன்னு அவங்க சொன்னதை தான் நான் ஒரு அது ஒரு 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 கலந்துரையாடலாக வரட்டும், ஒரு கருத்தாக வரட்டும்ன்றதுக்காகத்தான் நான் சேல்ஸ் டவுன் ஆனதுக்கு டிவிஸும் ஒரு காரணம் இல்லையா? இல்லை சார், அது நான் இதில் 2-3 பார்வை இருக்குது சார். இன்னைக்கு வந்து டிஜிட்டலாக மாறி இருக்கு இல்லையா உலகம், பத்திரிகை உலகம் அப்படின்றது. இப்போ எல்லா பத்திரிகைகளுமே டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்கு வந்தாச்சு, குமுதம், விகடம், எல்லாமே கல்கி, லேட்டஸ்டா, எல்லாருமே வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ பிசிக்கல் பிளாட்ஃபார்ம்லேருந்து இந்த கொரோனா அப்படின்ற அந்த 2 வருஷ பீரியட் இருக்கு பாருங்க, அது வந்து அப்படியே இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமே இப்போ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியுமே கூட ஒர்க் ஃப்ரம் ஹோமே என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பேட்டர்னே மாறிட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்து வாசிப்பு அனுபவம்ன்றது டிஜிட்டலை நோக்கி ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பே நகர ஆரம்பிச்சிருச்சு, இப்போ கொஞ்சம் வேகம் எடுத்திருக்குன்னு நான் பார்க்குறேன். இன்னொன்று, எல்லாத்துலேயுமே ஒரு ப்ளஸ் இருக்கும் ஒரு மைனஸ் இருக்கும் சார். இப்போ ஒரு நைஜீரியான்னு ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு தமிழ் பேசும் குடும்பம் தமிழ் பத்திரிகைகளோட தொடர்பே இல்லை, அங்கே ஒரு ஏஜென்ட் இருக்க மாட்டான், அவன் புத்தகத்தை வாங்கி விற்க மாட்டான், கடையில் தொங்க விட மாட்டான். இப்போ அவங்க எங்கேருந்து படிக்கணும், அவங்களுக்கு இங்கேருந்து போஸ்டில் அனுப்ப முடியுமா? அவங்களுக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்பு வரம்ன்றது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போனாங்கன்னா இதை டவுன்லோட் பண்ண முடியும், ஒரு கிண்டில் ஒரு புத்தகத்தை படிக்க முடியும், அப்படியே டிஜிட்டலாகவே ஒன்று படிக்க முடியும், பழசோ புதுசோ லேட்டஸ்டோ எல்லாத்தையுமே இங்கே டிஜிட்டல் வடிவத்தில் வந்துருச்சுன்னா ஆடியோ புக்ஸ் அடுத்தது. இதெல்லாம் இந்த பாய்ச்சல் இந்த வளர்ச்சியெல்லாம் நம்ம தடுக்க முடியாது. ஸோ இங்கே விற்பனை குறைஞ்சிருச்சுன்னா அங்கே விற்பனை ஏறி இருக்கேன், இங்கே படிக்கிறவர்கள் இருக்காங்களே,
இப்போ என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், பிஞ்ச் ஆப்னு வந்து நோஷன் ப்ரெஸ் அவங்க கொண்டாந்தாங்க இல்லையா, அதில் நான் குற்றம் கற்றவன்னு நான் ஒரு 55 வாரம் நான் வந்து அதில் எழுதினேன், வார வாரம் தொடர்கதை, செம ரீச்சு, அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், முடிக்காதீங்கன்றாங்க. அவர் 30 தாண்டினதுக்கப்புறம் சார் என்ன பண்ணுங்க சார் என்ன பண்ணுங்க சார்னு சொல்லிட்டு 55 வாரம் நான் அதை எழுதினேன். நான் மிக அதிக சாப்டர்ஸ் எழுதுனதே அதில் தான், டிஜிட்டலில் தான். ஸோ வந்து இது வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஃபிசிக்கல் ஃபார்மில் இருந்து அங்கே மாறிட்டு இருக்கு. ஃபிசிக்கல் ஃபார்ம்லேயே உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல், பிஸ்னஸ் ட்ரெண்டுன்றதே 1000 காப்பி 500 காப்பி அடிச்சு வைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க 10 காப்பி கேட்குறீங்களா உடனே பிஓடி பிரிண்ட் ஆன் டிமாண்ட் இன்னைக்கு அடிக்கிறதுன்ற இந்த டெக்னிக்கல் வளர்ச்சி வந்துருச்சு இல்லையா. ஸோ இதெல்லாம் நல்லது தானே, அதனால வந்து இங்க உள்ள விற்பனை குறைஞ்சிருச்சுன்னா அங்க அதை சமன் பண்ணுதோன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு வாசகத்தன்மை வாசிக்கிற கூட்டம் அது வந்து எடுக்கவே முடியாது சார், அது நிச்சயமா வந்து வாசிப்பவர்கள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ சினிமாக்கு வருவோம். முன்ன சினிமாவில் வந்து நிறைய கதைகள் கதை பேஸ்டாக இருந்துச்சு, இப்போ நிறைய வன்முறை காட்சிகள் பேஸ்டாக மாறிட்டு வருது. இப்போ விக்ரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் இப்போ துணிவு, எல்லாமே வந்து ஒரு ஆக்ஷன் படங்கள்லாம் அதிகமான வெற்றி அப்படின்றதுக்கு சினிமா ட்ரெண்ட் மாறிட்டு இருக்கா? இல்லை, இந்த ரெண்டு படங்களை வச்சுட்டு சொல்ல முடியாது, எல்லா விதமான படங்களும் எல்லா விதமான கதைகளும் வந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ அதே பார்த்தீங்கன்னா இதே காலகட்டத்தில் வந்து லவ் டுடே ஒன்று வெற்றி பெற்றுச்சு, அதில் என்ன வன்முறை இருந்துச்சு, ஒரு ஃபைட்டு கூட கிடையாது அதில். ஸோ வந்து எந்த கதை ஜெயிக்கும்ன்றது யாருமே, எல்லாருமே வந்து இந்த படம் வெற்றி பெறும்னு நம்பிக்கையில் தான் இறங்குறாங்க. அது ஒரு முதலீடு போட்டு இறங்குறப்போ ஒரு ட்ரெண்ட், திடீர்னு ஒரு காமெடி படம் சூப்பராக ஓடும், திடீர்னு ஒரு த்ரில்லர் சூப்பராக ஓடும். த்ரில்லரில் வந்து ஒரு ஃபைட்டெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த புத்தி கூர்மை இருந்தாலே அதுலேயே போயிட்டுருக்கும். ஸோ வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் 96 ஒரு லவ் ஃபில்மும் அவ்வளோ நல்லா ரசிக்கப்பட்டுச்சு, அவ்வளோ நல்லா போச்சு. பாகுபலின்னு ஒரு ஒரு சரித்திர பின்னணியில் ஒரு படம் அவ்வளோ பிரமா, KGF அவ்வளோ நல்லா போச்சு. ஸோ வந்து இது மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஒரு ஒரு ஆக்ஷன் ஃபில்ம் எல்லாம் ஜெயிச்சிரும் அப்படின்னு சொன்னால் வந்து அத்தனை ஆக்ஷன் ஃபில்ம் ஜெயிச்சிருக்கணும், இதை விட சிறப்பான ஆக்ஷன் காட்சிகள் இருக்கிற படங்கள் வந்தது, அது அதே சமயத்தில் வந்திருக்கு. அப்போ அதுதான் கேட்டகரி, அதுதான் வந்து வெற்றி ஃபார்முலான்னா ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் எல்லாமே ஜெயிச்சிருக்கணுமே, அப்படி இல்லை. அதை தாண்டி ஒரு திரைக்கதை, அதை தாண்டி அதே ஹீரோஸ் நடித்த படங்களும் கதைத்தன்மை திரைக்கதை ஏதோ ஒரு விஷயம் அவங்கள ஈர்க்கணும் இல்லையா, அது எல்லாமே அப்போ ஒரு 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 அது அப்படி ஒரு ஃபார்முலா இல்லை சார், ஒரு ரெசிபி இல்லை. ஒரு வெற்றிக்கு இது இவ்வளவு இது இவ்வளவு இது இவ்வளவு போட்டோம்னா இது வந்துடும்னு ஒரு சமையல் ஃபார்முலா மாதிரியாக ஒரு ஸ்டாண்டர்டா இல்லை, அதே ஃபார்மேட்ல அது அப்படித்தான் வரும், அப்படித்தான் அது ஒரு ட்ரெண்டாக வரும். இப்போ நீங்க விமர்சகராகவும் இருக்கீங்க சமீபகாலம், அதாவது உங்க ஃபேஸ்புக் பக்கத்தில் நீங்க நிறைய விமர்சனங்களும் அப்பப்போ ஒரு படங்கள் போடுறீங்க, ஆனா சினிமா துறை சார்ந்தவங்க வந்து இப்போ விமர்சனம்ன்றது கொஞ்சம் சுயநலம் கொண்டதா இருக்கு, சரியான விமர்சனங்கள் இல்லை அப்படின்றாங்க. விமர்சனங்கள் ஒரு படத்தை பாதிக்குமா? கண்டென்ட் கரெக்டாக இருந்தால் பாதிக்காது, அது இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்கும், அவ்வளோதான். நான் வந்து டேமேஜிங்காக எழுதுறது இல்லை சார், என்னோட விமர்சனங்கள் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவாக தான் நான் எழுதியிருக்கேன். எந்த ஒரு இதுக்குமே சார் கன்ஸ்ட்ரக்டிவ் ரிவ்யூன்னு ஒன்று இருக்குது, டெஸ்ட்ரக்டிவ் ரிவ்யூன்னு ஒன்று இருக்குது, நான் பண்ணுறது கன்ஸ்ட்ரக்டிவ் ரிவ்யூ. ஸோ வந்து நான் வந்து என்னோட இதில் எல்லாமே ஊக்கப்படுத்துறது தான் அதிகமாக இருக்கும். நான் சுட்டி காட்டுறத தவறுகள் அந்த இயக்குநர்களே வந்து அதை ஒத்துக்கொண்டிருக்காங்க. அவங்கள சந்திக்கிறப்போ அப்புறம் ஃபோனில் பேசுகிறப்போ சார் நீங்கள் அதை படித்ததுக்கப்புறம் தான் சார் ஆஹா சரி பண்ணிருக்கலான்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது அவங்களோட மெச்சூரிட்டியை பொறுத்தது, அதை ஏற்றுக்கொள்கிற விஷயம் இருக்கு இல்லையா. ஒன்று சுட்டி காட்டும் பொழுது அதை தன் வளர்ச்சிக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அது பர்சனலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தான் அது தனிப்பட்ட நபர்களை தாக்குவது, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். சொல்லப்போனால் நான் என்னோடய ரிவ்யூஸில் பல இடத்துல வந்து அந்த டெக்னீஷியன் பேர் கூட எனக்கு தெரியாது. நான் பார்த்தப்ப நான் என்ன உணர்ந்தேன், நான் என்ன ஃபீல் பண்ணேன், அந்த படத்தில் என்னெல்லாம் என்ன கவர்ந்தது, ஐயோ இந்த இடத்த பண்ணியிருக்கலாமே சரி பண்ணியிருக்கலாமேன்னு ஒன்று தோணுச்சுன்னா அந்த சரி பண்ணியிருக்கலாமேன்னு தோன்றதை எழுதுறேன், அவ்வளோதான். அது நான் வந்து அன்பயஸ்டாக இருக்கேன். அந்த அன்பயஸ்டாக இருக்கேன்றது வந்து சமீபத்தில் வந்து கார்த்தியோட படம் சர்தார், அதுக்கு வந்து சிவகுமார் வந்து கூப்பிட்டுருந்தார், அவரோட நண்பர்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஷோ போட்டிருந்தார். அந்த ஷோவில் வந்து ஒரு செலிப்ரிட்டி ஷோ மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய பேர் பார்த்தோம். அது பார்த்துட்டு வந்து அந்த படத்தில் உள்ள ப்ளஸ் எல்லாம் எழுதிட்டு மைனஸையும் எழுதினேன், மைனஸை எழுதிட்டு அதோட காப்பி லிங்க் நான் இவருக்கேன், இவரோட எனக்கு நேரடியான பழக்கம் உண்டு சிவகுமாரோட, சிவகுமாருக்கு நான் அதை அனுப்பிச்சேன். அவர் அதை படித்து பார்த்துட்டு நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற விமர்சனம் மிகச்சிறந்த சரியான விமர்சனம், இதையெல்லாம் நானும் உணர்ந்தேன் அப்படின்றார். இது மெச்சூரிட்டின்ற
இது ஏற்றுக்கொள்கிற தன்மை தானே அது. ஐயோ அவர் தான் நம்மளை கூப்பிட்டுருக்காரு, நம்மளை போயிருக்கோம் பார்த்துருக்கோம்னு அவரை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நான் எழுத முடியாது இல்லையா. இத்தனை வருஷமா இருக்கீங்க, திரும்பி பார்க்கும்போது ரெக்ரெட்ஸ் இருக்கா, ஏதாவது மகிழ்ச்சிகள் என்ன, ரெக்ரெட்ஸ் என்ன எழுத்துத்துறையில்? இல்லை சார், நோ ரெக்ரெட்ஸ், ஐ எம் வெரி மச் ஹாப்பி. ஏன்னா இது வந்து ரிட்டையர்மெண்ட் நம்மளே முடிவு பண்ணாதான் இந்த துறையை பொறுத்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயகாந்தன் நிறுத்தி கொண்டார். ஒரு காலகட்டத்தில் வந்து ஏன் சார் எழுத மாட்டேங்கிறீங்க, ஏன் சார் எழுத மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறப்போ கோபம் வந்துச்சு அவருக்கு. நான் எழுதுனதெல்லாம் படிச்சிட்டியா நீ, அதெல்லாம் படிச்சுட்டோ அப்படிம்பார். அவருக்கு போதும்னு ஒரு சேச்சுரேஷன் அவர் ஃபீல் பண்ணார் இல்லையா. அந்த மாதிரி இது வந்து பாலச்சந்தர் வந்து 80 வயசுக்கு அப்புறமும் வந்து கேமரா தூக்கிட்டு பள்ளம் மேடெல்லாம் ஓடினார். அப்போ தான் சொல்லப்போனால் அவருடைய ஒரு 60 வயசுக்கு அப்புறமா தான் விஷுவல் டேஸ்டோட படம் எடுக்க ஆரம்பிச்சார். அதுக்கு முன்னாடி ட்ராமடைஸ் பண்ணியிருப்பார், ட்ராமாவாக ஒரு ட்ராமாவாக இருக்கும், அப்படியே ஸ்டேஜ் ட்ராமாவாக பண்ணியிருப்பார். ஸோ சினிமாவில் உள்ள சாத்திய கூறுகள் எல்லாம் அவர் கற்றுக்கிட்டார். கலர் வந்துச்சு, கலருக்கு மாறினார். ஸோ கலரில் இவ்வளோ கொடுக்க முடியுமான்னு அதை கற்றுக்கிட்டார். ஸோ ஒன்னொன்னும் அவர் தன்னைத்தானே வந்து புதுப்பிச்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி அதை அந்த இது பண்ணிட்டு அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தார். நாலேஜை சின்ன திரை வந்து அவ்வளோ சிறப்பாக வரும்னு அவர் தான் சார் கணிச்சார் இல்லையா. ரயில் ஸ்நேகம்லாம் வந்து முதல்லையே பண்ணிட்டார் அவர். அவர் எவ்வளோ சீரிய தனியாகவே வந்து ஒரு மின்பிம்பங்கள்னு ஒரு இது ஆரம்பித்து மற்றவங்களுக்கு வழி காமிச்சார். சின்ன திரையை தயாரிப்பதோ இயக்குவதோ தவறு இல்லை, அதுதான் நாளைக்கு பெரிய மிகப்பெரிய வீட்டுக்குள்ளே போக போகுதுன்றத முன்னாடியே கணித்து உள்ளே வந்தவர். அந்த மாதிரியாக எனக்கு வந்து அவரோடலாம் நான் பழகியிருக்கேன்றதே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. பாலு மகேந்திரா என்னோட கதைகளை பண்ணியிருக்கிறாருன்றது ஒரு மகிழ்ச்சி. பாலச்சந்தரோட 1-to-1 ஒரு படம் உட்காந்து பண்ணோம், அது படம் வரல, டேக் ஆஃப் ஆகலை. ஸோ அவரோட பாக்யராஜ் சாரோட முன்னணியில் உள்ள பல பேரோட வந்து பழகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைத்தது. நான் விரும்புகிற வேலையை பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு வந்து கிரியேட்டிவான ஒரு உலகத்துக்குள்ளே இருக்கணும். நான் முதலே சொன்ன மாதிரி ஊர்லேருந்து நான் வந்தப்பையும் வந்து ஜேர்னலிஸ்டுக்காக வந்தேன். இப்போ நான் வந்து எல்லா இதுலேயும் விஷுவல் மீடியாலையும் இருக்கிறேன், எழுத்தில் இருக்கேன், ஜேர்னலிசமில் இருக்கேன். ஸோ எனக்கு பிடித்த விஷயத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு கருத்துக்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.